ஒரு சமையல் தெரிஞ்ச மருமகளா இருந்தா நம்மள உட்கார வச்சு ஒரு சோறு பிங்கி போடுவா. இவ சரியான திருட்டுக்கார வேலையில பாக்குறா. என்ன சமைச்சு வச்சிருக்கீங்க? இவ்வளவு நேரம் திண்ணிக்கிட்டே இருந்ததுல என்ன சமைக்கிறதுங்கறதே மறந்துட்டேனே. நான் எவன் தோட்டத்துல என்ன போய் திருடேன்னு கண்பே சொன்னே, போற இடம் தூரமா பக்கமான தெரியல. சாப்பிட்டு போயிட்டோம்னா உடம்பு நல்லா தெம்பா இருக்கும்ல, ஒருவேளை என்னை அடிக்கிறதுக்கு துரத்தினாலும் ஓடுறதுக்கு உடம்புல பல வேணும்ல. ஐயோ, பல்லு இந்த வயசுலயும் இருக்கு இதே உங்களுக்கு? இந்த காலத்து குழப்பியில வச்சு நம்மளால பல் தேய்க்க முடியாது மருமவளே. அதான் இன்னும் ஆலம்பிச்சு ஆலம்பிச்சுதான் பாத்துக்க. என்னத்த சொல்றீங்க, குழப்பியா? ஆமா மருமவளே, இந்த மூடிய கலட்டி பிதிக்கு நான் குழப்பி மாரி தானே வருது. ஐயோ அத்த, அது பேஸ்ட் பேஸ்ட். உங்களுக்கு வேணா அது பேஸ்ட் பாத்துக்க, எனக்கு அது குழப்பி தான். நான் அதெல்லாம் வச்சு தைக்க மாட்டேன். நமக்கு எப்பவும் ஆலம்பிச்சு இளம்பிச்சு இல்லன்னா வேகம்பிச்சு. ஓஹோ, உங்க பல்லு ஸ்ட்ராங்கா இருக்கிறது அதான் காரணமா? நான் கூட இத பாத்துட்டு குலாப் ஜாமுன் நினைச்சிட்டேன். குலாப் ஜாமுலாம் சாட மாட்டேன், இந்த மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கதான் சாப்பிடுவேன். நீங்க வேற சமைக்கல, இனிமேல் போய் திருடுறதுக்கு எங்கேயும் போனா எனக்கு டயர்ட் ஆயிரும். ஒன்னு பண்றேன், இந்த கல்கோணம் டயர நான் எடுத்துக்கிறேன். ஹால்ல உட்காந்து எதையாவது தின்னா புடிக்கிட்டு போயிடறான்னு சொல்லிட்டு கிச்சன்ல உட்காந்து தின்னுட்டு இருக்கேன். இங்கேயே வந்து திங்கறத புடுங்க வந்துட்டா. ஐயா மருமவா, இதுலயே இதெல்லாம் தின்னு வயர் நிறையா பத்துக்க, உனக்கு நான் இப்ப சமைச்சு தந்துறேன். ஹலோ ஐட்ட, இதை கொண்டு போய் நான் சாப்பிட போறேன்னு பாத்தீங்களா? இல்ல இல்ல, இதை வித்து நான் இன்னைக்கு வியாபாரத்தையும் முடிக்க போறேன். என்ன மருமவளை சொல்ற, இந்த கல்கோணம் முட்டை யார் வாங்கி சாப்பிடுவா? ஐட்ட, இதை கடிச்சாதான் கல்கோணம் முட்டை. பாக்குறதுக்கு குலாப் ஜாமுன் மாதிரி இருக்குல்ல, குலாப் ஜாமுன் சால்ல ஏமாத்தி வித்துற போறேன். என்ன விஷயம்? வேற ஒண்ணும் இல்லடி. ஆமா, உன் மருமவள எங்க? பண்டங்கண்டம் பாத்து வச்சிருப்பால? அதையாண்டி கேக்குற, வீட்டுல ஒழுங்கா கஞ்சி காய்ச்சறதே பெரிய வாடா இருக்கு. இதுல பண்டை செஞ்சு தாராளாம், பலகாரம் செஞ்சு தாராம், போடி போடி பஞ்சு மிட்டாய் மண்ட. வாய் கொடு ஒடுங்க, எதையாவது வாசில வாங்கி தின்னுட்டு போயிடலாம்னு பார்த்தா மருமவா பலகாரம் செஞ்சு வச்சாலும் இவ தரமாட்டா போல தெரியுத. வாடி வாடி நாட்டுக்கிட்ட வசமா வந்து மாட்டிக்கிட்ட. நான் வாசில பலகாரத்தை வாயில திங்கிறதுக்கு இந்த வண்டியாக்கு நீயே காசு கொடுத்து வாங்க கறி வச்சு போனவன். என்ன மருமவளே, இப்பதான் நீ வெயில் அலைஞ்சு களைச்சு போய் வந்திருக்க, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. முதல்ல இந்த மரத்தடி எண்ணல இரு, அதுக்கப்புறம் மிச்சத்தை பாத்துப்போம். சரிட்ட, இவ்வளவு நேரம் பேசி பேசி டயர்டா இருப்பீல, நாலு பலகாரம் திம்பியலோன்னு நினைச்சேன். ஆமா ஆமா, திங்கலாம் திங்கலாம் மருமவளே. ஒரு நிமிஷம் வா மருமவளே. என்னத்த சொல்லுங்க மருமவளே? இதே இருக்கல பஞ்சு முட்டாய் மண்டா, இவ போத்தண்டி வீட்டுல இருந்து ஒரு பலகாரத்தை எடுத்துட்டு வந்துடாத பாத்துக்க. உள்ள சும்மா போற மாதிரி போயிட்டு பலகாரெல்லாம் காலியாயிரும் சொல்லிடு, சரியா? ஓ அப்படியா சங்கதி, சரித்தே சரி. எதே காபி தண்ணி போடட்டுமாத்தே? பஞ்சத்தை உங்களுக்கு டீ தண்ணி போடட்டுமா? காபி தண்ணி வேண்டாம் அம்மா. எனக்கு டீ தண்ணியும் வேண்டாம் அம்மா. ஒரு ஜூஸ் இருந்தா போடு அம்மா. என் மருமவளே, ஜூஸ் இருந்தா போடு அம்மா. அடியே, அவ எனக்கு மருமவளா உனக்கு மருமவளா டீ? உனக்கு காபி தண்ணியும் கிடையாதுடி, ஓசில ஜூஸ் தண்ணியும் கிடையாதுடி. சும்மா உட்காந்துட்டு போடி போடி. அட பக்கத்து வீட்டுக்காரி, சும்மா இங்க இருந்துட்டு போடி போடி. மருமவளை கொடுத்தா நீ குடுக்க விட மாட்ட போல. மருமவளுக்கு என்ன தெரியும், காபி தூள் காலி ஆயிட்டு டீ தூளும் காலி ஆயிடுது. பல இருந்ததெல்லாம் பேரம்பேத்தி எடுத்து தின்னு பிடிதுவே, அதான் எப்படி சூஸ் பண்றது? அவ இப்பதானே வெளியில போயிட்டு வந்திருக்கா? அப்படியா? ஆ சரி, அப்போ சும்மா கடிக்கிறதுக்கு பலகாரம் மட்டும் இருந்தாலும் போதுமா? கொண்டு வா, ஒரு பச்சை தண்ணியோட பலகாரத்தை கொண்டு. ஆ சரி தே சரி. ஏமா மருமவளே, என்னத்த சொல்லுங்க? அந்த அச்சுமுறுக்கு செஞ்சு வச்சு அதைத்தானே எடுக்க போற? ஆமா தா, ஆமா அது இருக்குதா? சரியா போச்சுப்போ. அச்சுமுறுக்கு செஞ்சு வச்சவ அதை அடியில் எடுத்து வைக்கணும்னு தெரியாது, மேட்டால வச்சுட்டு போயிட்ட போல. பசங்க எல்லாத்தையும் தின்னு தீத்துட்டாங்க, இப்பதான் பானையை கழுவி வச்சேன் பாரு. ஐயோ எல்லாம் காலியாயிடுச்சா? பஞ்சத்தை உங்களுக்கு கொடுக்கலான்னு பார்த்தேன், இப்படி காலியாவும் நினைக்கலையே. பசங்க தின்னாங்களோ, உன் மாமியாவே ஒத்தையில தின்னாலோ, யாரு கண்டா? எனக்கு இன்னைக்கு பலகாரம் கொடுத்து வைக்கலன்னு நினைச்சுக்கிறதே. போமா போய் வேலையை பாரு. மருமவ இப்ப தானே வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்தா, வீட்டுல என்ன இருக்கு இல்லன்னே அவளுக்கு தெரியல பாத்து. ஆமாண்டி ஆமா, மருமவ வெளியில போயிட்டு தானே வீட்டுக்கு வந்திருக்கா? என்னமா வெளிநாடு போயிட்டு வீட்டுக்கு வந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க? வாசியில திங்க வந்தவளுக்கு எகத்தால தப்பாரு எகத்தாலம். வாயிலேயே வளவலன் பேசுறவ, உன் வீட்டுல பலகாரம் செஞ்சு அடுக்கி வச்சிருப்பல, அத ரெண்டு எடுத்துட்டு வந்திருக்க வேண்டியது எனக்கும் சேர்த்து. போடி போடி போக்கத்தவளே, வாடி வாடி வசங்கட்டவளே. என்ன அந்த கதையாவில இருக்கு? யாமட்டி என்னாச்சு?
வீடு போவாங்குது, காடு வா வாங்குது, கையில காசும் இல்ல, வாயில தோசையும் இல்லங்கிற கதையில ஆயிப்போச்சுடி. என் வீட்டுல பலகாரம் இருந்தா எதுக்கு ஓசில திங்க உன் வீட்டுக்கு வரேன். ஆமா, என் வீட்டுல மட்டும் ஓசில தின்னுட்டு போ, உன் வீட்டுல இருக்க பலகாரத்தை ஒண்ணு கொண்டு வந்துடாத. சரியான ஆளாதான் இருக்கா இவ. வாங்கலியோ 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 வாங்கலியோ. நானே கூச்சல் போட்டதும் நானே, எல்லாரையும் கூவி அழைச்சதும் நானே, அது நானே. அடியே சிலுக்கு, இதோ சின்ன பொண்ணை யாவாரம் விக்கிற பருடி, வாங்கி வீட்டுல நிறைய அடிக்க வச்சுக்கிட்டி பிள்ளைல பேரம்பத்தி இருக்குல்ல. ஓஹோ, இங்க மாமியார் கூட்டம் நடக்குதா? மாமியார் கூட்டம் வாடி சின்ன பொண்ணு, என்ன இன்னைக்கு இந்த யாவாரத்தையும் காணுமே நினைச்சேன், வந்துட்டியா? ஆமாக்கா, கத்தி கத்தி குலாப் ஜாமன் வித்துட்டு இருக்கேன். வாங்குறதுக்கு வீதியில ஒரு ஆளை காணும். அம்மா ஸ்கூல் லீவ் பத்திலா, பாட்டி வீடு தாத்தா வீடுன்னு போயிருச்சுவ. அதுவும் சரிதான். ஏண்டி சிலுக்கு, பண்டை வாங்கி வீட்டுல வச்சுக்கடி. எத்த வாங்குவோமா எப்படி? மருமவளே, அது என்ன முதல்ல குலாப் ஜாமன் மாதிரி இருக்கத்த? குலாப் ஜாமன் தான் இனிப்பு தான். இனிப்பா மருமவளே, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓ பஞ்சு பாட்டி, உங்களுக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்குமா? இதோ வாங்கிக்கங்க. நீ வேற பண்டை இருக்கா பலகாரம் இருக்கான்னு கேட்டுக்கிட்டு இருந்த, வீட்டுல ஒண்ணு இல்லன்னு சொன்னல, இதை பத்தி அவ விக்கிறா. காசு கொடுத்து வாங்கிடி. இது காசு கொடுத்து வாங்கவா? நானே ஓசில தின்னுட்டு போலான்னு பார்த்தேன். இவளுக்கு வாங்க, இவளுகிட்ட இருந்து நாம புடிங்கி தின்றலான்னு பார்த்தா உஷாரா இருக்காள. மருமகளையும் வீட்டுக்குல இருந்து பச்சை தண்ணி கொண்டு வர மாட்டேக்கா. ஆமாண்டி, ஒரு பிளேட் குலாப் ஜாமன் என்ன ரேட்டு? என்னக்கா ரேட்டு, பெரிய ரேட்டு, எல்லாம் நீங்க சொல்ற ரேட்டு தான். ரேட்டு சொல்லிடி, பஞ்சு அப்பல இருந்து ஏதாவது வாங்கிட்டீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. நீ சொன்னீன்னா பொசுக்கு வாங்கி தின்றுவா பத்தியா? அடியாத்தி அடியாத்தி, 10 ரூபாயா ஒண்ணு? பின்ன நான் என்ன 10,000 ரூபா சொன்ன மாதிரி ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க? வெறும் 10 ரூபா தான். சரிடி, ஒரு குலாப் ஜாமுன சாம்பிள் கூட கடிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாஃப்டா இருந்தா வாங்கிக்கிறேன். என்னது கடிச்சு பார்த்துட்டு சாஃப்டா இருந்தா வாங்கியா? நானே கல்கோணா முட்டாயில சீனி தண்ணியை கரைச்சி மேலூடி ஊத்திட்டு வந்திருக்கேன். பார்க்கத்தான் பல பலன்னு குலாப் ஜாமுன் மாதிரி இருக்கும். கடிச்சு பார்த்தா கல்கோணா முட்டாய்ங்கிறது உண்மை தெரிஞ்சு போமே. ஏக்கா, நான் இப்பதானே சொன்னேன் ஒரு குலாப் ஜாமுன் 10 ரூபான்னு, அதை எப்படிக்கா சாம்பிள் பார்க்க கொடுக்க முடியும்? சாம்பிளா? இது நல்ல ஐடியா இருக்க. பேசாம நாமளும் ஒன்னு வாங்கி தின்னுட்டு டேஸ்டா இருக்கான்னு டேஸ்ட் பண்ற மாதிரி டேஸ்ட் பண்ணிட்டு வாங்குவேன். சரிடி, அப்ப ஒரு டசன் தந்துரு. இன்னாங்கத்தே மருமவளே, இங்க வடைய கொத்திட்டு போற காக்கா மாதிரி நிறைய இருக்க பத்துக்க. நீ உள்ள கொண்டு பத்திரமா வச்சிரு, மாமியாரி அப்புறம் வந்துட்டீங்க சரியா? அடியே சிலுக்கு, நல்ல உசார தண்ணி இருக்க. என்ன பஞ்சு பாட்டி, உங்களுக்கு ஒரு டசன்? என் அம்மாடியா, 100 ரூபா கொடுத்து வாங்குற அளவுக்கு நான் வசதியா இல்லட்டி? ஒன்னே ஒன்னு வாய் கொடு கொடுங்க, ஒன்னே ஒண்ணு தரியா? ஒன்னே ஒண்ணு வாங்கினாலும் சரி, அரை வாங்கினாலும் சரி, காசுதான் சரியா? ஒன்னு வாங்கினா அப்ப எத்தனை ரூபா? 10 ரூபா தண்டி, காசு கொடுத்து வாங்கி. எப்பாடா வித்தாச்சி. ஆகா, இவளுக்கு தின்னு பார்த்தா தான் நம்ம திட்டம் தெரியும். பல்லு போயிடுச்சுன்னா நம்மளை உருட்டு கட்டை எடுத்து பல்லார் பல்லார் அடிக்கிறதுக்கு தேடுவாளுக. இன்னைக்கு பசேரி எகிரண்ட சாமி. அடியே எனக்கு ஒன்ன குடுடி. யம கிராதகி, நான் வாங்கின விட்டு தான் நீ வாங்குவ. இந்தாங்கதே சாப்பிட்டு பாருங்க. என்னது இது, இந்த குலாப் ஜாமுன கட்டிக்கவே முடியல. அடியே சிலுக்கு, இது குலாப் ஜாமுனா இல்லட்டி கல்கோணா முட்டையில சீனி தண்ணியை ஊத்தி நம்மளை ஏமாத்திட்டாடி இந்த சின்ன பொண்ணு. ஐயோ போச்சே போச்சே, என் 100 ரூபா தெண்டமா போச்சே. வீட்டுல அச்சுமுறுக்கி செஞ்சு அடுக்கிறதுக்கா வச்சிருக்கேனே, அடுத்தவளுக்கு தெரியக்கூடாதுன்னு இப்படி காசு கொடுத்து வாங்கி என் காசெல்லாம் கரியா போச்சே. குலாப் ஜாமுன் நினைச்சு கல்கோணா வாங்கி கடுப்பாயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மாதிரி ஏமாந்துருந்தீங்கன்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க, அவங்க நேமே இப்ப நாம பாக்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்ச லைக் சார் கமெண்ட் எல்லாம் பண்ணி விட்டுருங்க. இப்பதான் வீடியோ பாக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சப்ஸ்கிரைப் கூட பண்ணி விட்டுருங்க. ஆனந்தி, பிளாக் அண்ட் ஒயிட் ஃப்ரெண்டு சரண்யா, பொன்மலர், கலைமதி, கீர்த்தனா, குமார், கற்பகம், சஸ்விகா ஸ்ரீ, செல்வம், தமிழ் செல்வம், அஞ்சலி, தமிழ் செல்வி, சரண், மகாலட்சுமி, பொன்னரசி, முருகன், வீரலட்சுமி, செல்வம், ராணி, அப்புறம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் அன்னலட்சுமிக்கு பிறந்த நாள், ஹாப்பி பர்த்டே டு யூ அன்னலட்சுமி. இந்த மாதிரி நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பேரை கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க, உங்க பேரையும் சொல்றோம். பை ஃப்ரெண்ட்ஸ், நாம நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.